தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் சரும பாதுகாப்பு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்கின் ட்ரையாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஸ்கின் ஆயிலியாக இருக்குது. பெரும்பாலும் இந்த ஆயிலி ஸ்கின் பிரச்சனைகள் தராது. நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி, சரியான நேரத்தில் ஆகாரம், அதுவும் சத்தான ஆகாரங்கள், கீரை, பழங்கள், பழசாறு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு நாம் என்னதான் சாப்பிட்டாலும் இந்த ஸ்கின் அப்படின்றது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது தான். அதாவது பிம்பிள்ஸ் வர்றது, அங்கங்கே பேச்சஸ் வர்றது, மங்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஸ்கின் பிரச்சனைகளில் வருது. இந்த மாதிரியான ஸ்கின் பிரச்சனை யாருக்கு வரும், இந்த மாதிரியான சரும அலர்ஜி யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வறண்ட சருமம் இருக்கிறவங்க, அதாவது ட்ரை ஸ்கின்னுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த ட்ரை ஸ்கின் நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரிலாம் தெரியாதுங்க. அதாவது அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பசை இருக்கிற மாதிரியே தான் தெரியும், ஆனால் அது ட்ரை ஸ்கின். நிறைய பேர் வந்து இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த க்ரீமு அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது மேலும் 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 அது வந்து அந்த சருமத்தில் இருக்கிற துளைகள், போல்ஸ் வந்து அடைப்பட்டு அது நம்ம சருமம் வந்து சரியான முறையில் சுவாசிக்க முடியாமல் போகும்பொழுது அந்த அழுக்குகள் அப்படியே சேர்ந்து நமக்கு அலர்ஜியை தருது. அதனால் பெரும்பாலும் முகத்திற்கு தரமற்ற எந்த ஒரு க்ரீமையும் வாங்கி உபயோகிக்காதீங்க. நம்மளுடைய சமையல் அறையிலேயே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் இருக்குது நம்ம சருமத்தை பாதுகாப்பதற்கு. அதை நீங்கள் பயன்படுத்தினாலே சருமம் ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருக்கும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் ஏடு. இந்த பால் ஏடு அப்படின்றது ஆயிலி ஸ்கின்க்கும் போடலாம், ட்ரை ஸ்கின்க்கும் போடலாம், அதாவது வறண்ட சருமத்திற்கும் இந்த பால் ஏடு போடலாம். இந்த பால் ஏடை நல்லா மேலே அந்த பால் ஆடை கட்டி வரும்போது அந்த ஏடை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுலையோ அல்லது உள்ளங்கையிலையோ வச்சு நல்லா குழச்சிடுங்க. நம்ம கை சூடுபடும் போது அது நல்ல மென்மையான ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும். அந்த க்ரீம் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சருமத்திற்கு இயற்கையான முறையில் எண்ணெய் பசை கிடைக்கும். அந்த எண்ணெய் பசை அப்படின்றது நம்ம சருமத்தில் ஊறும்போது, ஊறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சருமம் எந்த ஒரு வெயிலாகட்டும் எந்த ஒரு பனியாகட்டும் அதை எதிர்க்கிற ஒரு அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வெளியில் போகும்பொழுது கூட தரமற்ற இந்த சன்ஸ்கிரீன், லோஷன் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்த தேவையில்லை. நீங்கள் காலையில் இந்த பால் ஏடை எடுத்து நீங்கள் குழச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வழக்கம் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு எந்த சன்ஸ்கிரீன், லோஷனும் தேவைப்படாது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த குறிப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எந்த க்ரீமும் தேவைப்படாது. அவங்களுடைய சருமம் அழகாகவே இருக்கும் நிஜமாகவே. இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு க்ரீம் போட்டாலும் எந்த ஒரு லோஷன் போட்டாலும் டக்குன்னு அதை வந்து ஏற்றுக்காமல் அதை சைடு எஃபெக்டை கொடுத்துரும். அதனால் மேக்ஸிமம் அதிகபட்சம் நம்ம வெளியிலேருந்து புதுசாக எந்த ஒரு ப்ராடக்டையும் எந்த ஒரு பொருளையும் வாங்கி நம்ம முகத்துக்கு பயன்படுத்த தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பாலேடு, கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்கள், கடலை மாவு, தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான இயற்கையான இதை வந்து நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய சருமம் ரொம்பவே அழகாகவும் இளமையாகவும் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த பாலேடை மிஞ்சிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாதுங்க. அவ்வளவு நல்ல குணங்களை தரக்கூடியது இந்த பாலேடு. பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய குறிப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.